எல்லாருக்கும் வணக்கம். இப்போது இந்த சுவாமி ஐயப்பன் கோயிலோட கும்பாபிஷேகம் இன்றைக்கி நடக்குது. இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய சரித்திரம் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா பற்றி தெரியும் உங்களுக்கு, லட்சிய நடிகர். அவர் வந்து பகுத்தறிவாதி. அவர் சாமி படம் நடிச்சதில்லை, புராண படம் விளையாட்டு பண்ணதில்லை, ஆனால் லட்சிய நடிகர் பேர் வந்தது. இதில் ஆச்சரியமான விஷயம்னா, எங்கள் அம்மா வந்து நேர் ஆப்போசிட், ரொம்ப பக்தி, ஆரம்பத்துலேருந்தே பக்தி. அப்பாவுக்கு ஒரு கொள்கை இருக்குது, என்னென்னா, தன்னுடைய விஷயத்தை மற்றவங்கள்ட்ட புகுத்த மாட்டார். அதே மாதிரி அம்மா வந்து அவங்களை ஃபோர்ஸ் பண்ணதும் இல்லை. இப்படியே அவங்க காலங்கள் போயிட்டுருக்க காலத்தில், நாங்கள் வந்து, எனக்கு தெரிஞ்ச என்னோடய சரியாக சொல்கிறேனே, 68 முத முத நாங்கள் எல்லோரும் சபரிமலைக்கு போனோம். இவங்க எல்லோரும் மாலை போட்டாங்க. நான் வந்து யூகேஜி படிக்கிறேன். கட்டு கட்டிட்டாங்க, காரில் ஏறியாச்சு. நான் என்ன பண்ணேன், ஒரே போகணும்னு பிடிவாதம் பிடிச்சேன். அம்மா விடலை. நீ அப்போ ஒரு அம்மா வந்தது, ஒரு வயசான கலைவி இருந்தது. அது என்ன பண்ணிச்சு, இந்த உத்திராட்ச மாதிரி போட்டிருந்தது, அது தூக்கி நான் போட்டேன். அம்மா யோசிக்கவே இல்லை, எப்படி போவாங்க, ஒரு காரு எங்கே இருக்குது, இப்போ தான் கூகுள் மேப் வச்சுட்டு போயிடுறோம் நம்ம. எதையுமே யோசிக்காமல் போயிட்டு வா, ஐயப்பன் பார்த்து வாருண்டாங்க. அன்றிலிருந்து 32 ஆண்டுகள், அதாவது எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் 3 போனோம். இது ஒரு பக்கம் இருக்கும்போது அம்மா என்ன பண்ணாங்க, 72 நாங்கள் தியேட்டர் கட்டினோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ரூம் மாதிரி வச்சுருந்தாங்க. ஐயப்பா பக்தரெல்லாம் கூட்டினவுடனே, இப்போ இந்த கோயிலை கொஞ்சம் பெருசாக கட்டணியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்குண்டான வேலைகள்லாம் செய்யும்போது, சரி இங்கே இடம் என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது, அப்பாட்ட போய் நாங்கள் யோசனை கேட்டோம். அப்பா அப்படியே யோசிச்சார், ஆமாம் இல்லை, சரி ரைட்டு, ஒன்று பண்ணு, அங்கே ஒரு 3 கிரவுண்டு ஃப்ரண்ட்டில் கட்டு, என் பேரில் தான் இருக்கு, நான் தானே போகிறேன். கட்ட ஆரம்பிச்சிட்டோம். கட்டிக்கிட்டு எல்லாம் முடிஞ்சவுடனே 88 கும்பாபிஷேகம் பண்ணுவோம், அப்பாட்ட போய் சொல்லணும், ஆ நீங்கள் பண்ணுங்கய்யா, பண்ணுங்க, ஒன்று நல்லா பண்ணுங்க அப்படின்ட்டார். கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் ஆரம்பிக்கும் பொழுது என்ன செஞ்சோம், கிருபானந்த வரையில் போய் பார்த்தோம். அங்கே இதில் நார்த் மெட்ராஸில், எங்கேருந்து வரீங்க அந்த இல்லைங்க, நான் லட்சிய நடிகர். ஆமாம், லட்சிய நடிகருக்கும் கோயிலுக்கு என்ன சம்பந்தம், இல்லைங்க நான் சரித்திரம், ஓ இவ்வளோ சரித்திரம் இருக்கா, அப்போ நான் கண்டிப்பாக வருவேனேன்ட்டார். வந்துட்டார். சரி இயேசுதாஸை போய் கேட்போம், உறுதியாக வரேன்ட்டார். இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. வீரமணி பாடகிட்ட போனோம், அவரும் வந்துட்டார். அப்போ தியேட்டர் நல்லா ஓடிட்டு இருந்த சமயம், அன்றைக்கி 2 தியேட்டரை நிறுத்திட்டு ஆடியன்ஸ் எல்லாம் வர வச்சு எல்லாருடைய இதுவும் நடந்து கடைசி கடைசியாக கும்பாபிஷேகம் நடந்தது 88 முடிஞ்சு எல்லாம் நல்லா நடந்துகிட்டு இருந்தது, பிரமாதமாக போயிட்டு இருந்தது. நாங்களும் சபரிமலைக்கு போயிட்டு தான் இருந்தோம், பக்தியாக தான் இருந்தோம். ஒன்றே ஒன்று அம்மா சொன்னாங்க, இந்த கோயில் நீங்கள் நடத்தணும், உங்கள் பணத்தில் நடத்தணும், மக்கள்கிட்டருந்து காசு வாங்கவே கூடாது. அவங்க ஒரு எண்ணெய் கொடுக்குறாங்களா, ஓகே, பூ கொடுக்குறாங்களா, ஓகே, இதுதான் ஏன் ஞாபகம் வச்சுங்க, இதனோட கட்டளை தான். இன்று வரை தான் செஞ்சிட்ருக்கோம். அப்புறம் என்ன ஆகிப்போச்சு, இப்போ என்னன்னாங்க, தியேட்டர் இங்கே இருக்குது, கோயிலை நோக்கி, தியேட்டரை நோக்கி கோயில் இருக்குது, மக்கள் அப்படி போயிட்டு கும்பிட்டு வருவான். இது இருந்ததுனால எங்களுக்கு தெரியல, இப்போ தியேட்டர் இல்லை, உங்களுக்கே தெரியும் கோயிலில். இப்போ என்ன ஆகிப்போச்சு, அங்கே போக முடியல, இது இப்போ இது பேக் சைடில் இருக்குது. ஸோ அந்த காலகட்டம் வந்தாச்சு, இன்னொரு கோயில் கட்டணும், இதை இதையே புதுப்பிக்கணும் அப்படின்னு போய், சரி இதே புதுப்பிச்சிருவோமே அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு தந்திரி, இந்த தந்திரி வந்தார். வந்துட்டு, வேணாம் சார், நீங்கள் ரோடு பக்கமாக வைங்க, ஆகம விதிப்படி இது சரியாக வரும் அப்படின்னு வரைஞ்சி கொடுத்தார். கொடுத்த அவருடைய இது பேரில், வழிகாட்டுதல் பேரில் இந்த கோயிலை கட்டி இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். மீண்டும் சொல்கிறேன், அப்போ கட்டினதும் எங்கள் பணத்தில், இப்போ கட்டினதும் எங்கள் பணத்தில், இனி நடத்த போது நாங்கள் தான். இது என்னென்னா, இதில் ஒரு மேஜிக் என்னென்னா, இதை ஆரம்பிக்கும்போது எங்களுக்கு தெரியாது இப்படி பெருசாக பண்ண போகிறோம்னு, பிளானே பண்ணலை, சாதாரணமாக ஆரம்பித்தோங்க. பாலாலயம்னா இந்த விக்கிரத்தை எடுத்து பின்னாடி இருக்கிறது, மேஜிக் மாதிரி ஒவ்வொன்றா வந்தது. ஐயப்பன் கொண்டு வந்தார், ஒவ்வொருத்தரே கொண்டு வந்தார். கல்லுக்கு ஒரு ஆளை பார்த்தா ஒருத்தர் வந்துட்டான், இதுக்கு ஒரு ஆளை பார்த்தா வந்துட்டான். நாங்கள் ஒன்றுமே செய்யலை, ஒரு 10 இடத்துல தேடுவோம், அவனா இங்கே வந்து சார் கோயிலில் இருக்கேன் சார்னா. எங்களுக்கு அதிசயமாக போச்சு. நான் அவரை கேட்டேன், அதுதான்றார். அவர் நீங்கள் ரூமில் வச்சிட்டிங்க, அவர் வருத்தத்தில் தான் இருப்பார், எப்படியாவது வெளியே வர அவர் தான் பார்ப்பார். இப்போ வந்துட்டார் வெளியே, இப்போ நல்லபடியாக நடத்தியிருக்கீங்க, நல்லா இருக்குது, அமோகமாக இருப்பீங்க அப்படின்னாரு. இதுதான் இதனுடைய பின்புல சரித்திரம். எப்போதுமே நாங்கள் பக்தியாக இருப்போம், ஆனால் இது சொன்ன மாதிரி அப்பா இதுலேயுமே தலையிட மாட்டார். ஒரு பாட்டில் வருவார், என்ன கோயில் நடக்குதா, ஓகேயா,
நல்லபடியாக பண்ணுங்கய்யா, இப்படி தான் செஞ்சிட்ருப்பார். இன்னொன்று விஷயம் சொல்லிடுறேன், தமிழ் வரலாற்றில் பாகவதர்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் யார் வந்து சாமியை கும்பிட மாட்டேன்னு சொன்ன ஒருத்தர் ரெண்டு தடவை கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணது அப்பாவோட ஒரு பேர். இது எப்படி அமைஞ்சதுன்னு எங்களுக்கு தெரியல. அது முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி மதுரை அது இன்னொரு சிறப்பாகிடுச்சு. இவ்வளோ தான் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டியது இருக்குது. வணக்கம். வணக்கம். என்னுடைய பேர் கலைவாணன். நான் எஸ்எஸ்ஆருடைய மூணாவது மகன். நாங்கள் அஞ்சு பேர். மூத்தவர் வந்து இளங்கோவன், இரண்டாவது ராஜேந்திரகுமார். இவர் வந்து முன்னாள் எம்பியாக இருந்தார். நான் கலைவாணன். எனக்கு அப்புறம் சிஸ்டர் ஒருத்தர் இருக்காங்க, பாக்யலட்சுமின்னு சொல்லி. கடைசி ஒரு செல்வராஜ்கிட்ட பேசினவர். நாங்கள் அஞ்சு பேரும் அவங்களுடைய வாரிசு. நாங்கள் இந்த கோயிலை வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணி போன வருஷம் ஆரம்பித்து இப்போ இந்த மாதத்தில் அருமையான நாள்னு சொல்லி இன்றைக்கி கும்பாபிஷேகத்தை பண்ணுறோம். இந்த நாள் வந்து அவர் குறித்து கொடுத்த நாளுங்கிறதுனால, நல்ல அருமையான நாளுங்கிறதுனால நாங்கள் இன்றைக்கி கும்பாபிஷேகம் பண்ணுறோம். எல்லாரும் பக்தர்கள் அனைவரும் வந்து இந்த கோயிலை சிறப்பித்து மேலும் மேலும் இதுக்கு பெருசாக கொண்டு வரணுன்றது எங்களுடைய ஆசை. உங்களை எல்லோரையும் வரவேற்கிறோம். நன்றி. அவ்வளோதான் சொல்லிட்டார். வேற யாரும் ராஜா பேசுறியா? பங்கஜ் வாங்க ராஜா, வாங்க நீங்கள் ரெண்டாவது வாங்க. வாங்க ராஜா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி நாங்கள் வந்து எஸ்எஸ்ஆருடைய வார் டெய்லி காலையில் எப்போ ஓப்பன் ஆகுது? நாங்கள் வந்து எஸ்எஸ்ஆர் பங்கஜம்மாளுடைய வாரிசுகள். எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் இவங்க வந்து இளங்கோவன். இவர் வந்து ஐடி கம்பெனி ஒன்று நடத்திட்டுருக்கார் பெருசாக. இவர் வந்து பங்கஜ்குமார்னு சொல்லி சின்னத்திரையில் ஒரு நட்சத்திரமாக இருக்கார் பங்கஜ். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து அடுத்த ஜென்ரேஷன் இப்போது சித்தப்பாலாம் பேசின மாதிரி வந்துட்டு இந்த கோயிலை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து புதுப்பிச்சு இந்த கும்பாபிஷேகம் வந்து இன்றைக்கி 12 மணிக்கு நடக்குது. இதுக்கப்புறம் வந்து இந்த கோயில் வந்து ஃபுல் டைம் ஃபங்க்ஷனிங்காக தான் இருக்கும். காலையில் 6:30 9 மணி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி மாலை 4:00 to 8:00 வரைக்கும் கோயில் திறந்தா இருக்கும். அருணாச்சலம் ரோடில் பிரசாத் ஸ்டுடியோ பக்கத்தில் நம்ம பங்கஜம் தியேட்டர் இருந்த அதே வளாகத்தில் தான் வந்து இந்த ஐயப்பன் கோயில் வந்து ஸ்தாபிச்சிருக்கோம். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு எல்லோருக்கும் மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம். தேங்க்யூ. டெய்லி ஹாட்டில் போட்டு பண்ணுறாங்களோ அதே மாதிரி நாங்கள் பண்ணுறோம். காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தா நைட் வரைக்கும் எல்லா விதமான முறையான பூஜைகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கோம். திருச்சூர்லேருந்து ஒரு தந்திரி தான் வந்து ஒரு குரூப்பு தான் பண்ணுறாங்க. அது பப்ளிக் எப்பயுமே ஓப்பன் தான். விசேஷ நாட்களில் எல்லா வித அதே வழக்கமான விசேஷங்கள் ஐயப்பனுக்குரியது. இதில் முருகர் சன்னதியும் இருக்குது, விநாயகர் சன்னதியும் இருக்குது. ஸோ எல்லாம் சாதாரண நம்ம கோயில் மாதிரி தான் நடக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். இல்லை அர்ச்சனை சீட்டுங்கிறது நாங்கள் வந்து டொனேஷன் வாங்குறது இல்லை. வர்றவங்க வந்து பொருளாக கொண்டு வர்றதுக்கு அதாவது ஸ்ட்ரக்சர் பண்ணக்கூடாது. பொருள் வந்து இந்த மாதிரி பூ வாங்கலாம், இது பண்ணலாம், அர்ச்சனை பண்ணுறதுக்கு இது பண்ணலாம், தந்திரிகிட்ட வந்து சொல்லி அவங்க பண்ணிக்கலாம். அவங்க பூ பழம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா பண்ணிட்டுருக்கலாம். அந்த மாதிரி அதுக்குண்டான ஏற்பாடுகள் மார்கழியெல்லாம் இருக்கு இல்லைங்க. அப்போ வந்து அப்போ தான் இது ஐயப்பனுடைய விசேஷமான 2 மாதம். அதில் இந்த ஏரியாலேயும் இருந்து மற்ற ஏரியாக்கள்லேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் காலையில் 4:30 ஆரம்பித்து ராத்திரி வரைக்கும் இருமுடி கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஏரியாவில் ஒரு பெரிய ஒரு பிரசித்தமான கோவில். பல பேர் இந்த 40-50 வருஷமாக நாங்களே கிட்டத்தட்ட 25 வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கோம். ஒரு 10 பஸ் கிளம்பும் இங்கேருந்து. ஒரு 2000 பேர் 3000 பேர் கட்டு கட்டுவாங்க. வருஷா வருஷம் அது நடக்கும். நவம்பர் சீசனில் ஆரம்பிச்சதுன்னா இப்போ கூட்டம் உள்ளே நம்ம நிற்க முடியாது, அந்தளவுக்கு கூட்டம். அந்த காலத்தில் வந்து நம்பியார்லாம் வருவார். நம்பியார் வந்து அவர் தானே இந்த சாமி குருசாமி எல்லாத்துக்குமே. இப்போ அங்கே வந்து அவர் முடிவுக்கு மாலை போட்ட உடனே
கண்டிப்பாக நம்ம கோயிலுக்கு வந்துட்டு போவார். அவர் கூட அந்த அந்த காலத்து நடிகர் தேங்காய் சீனிவாசன் இவங்க எல்லாருமே நம்ம கோயிலுக்கு விசிட் பண்ணாமல் சபரிமலைக்கு போக மாட்டாங்க. அப்போது இன்றைக்கி காலகட்டத்தில் இப்போ உள்ளவங்கலாம் வர்றாங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ளவங்கலாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதே இந்த குருசாமி இருக்காங்கல்ல, குருசாமிக்குன்னு ஒரு தட்சணான்னு ஒன்று இருக்கு. அது வந்து அவங்க விரும்பினாலும் அந்த பக்தர்கள் கொடுத்துட்டு அவங்கள அந்த 40 நாளாக அந்த குருசாமி ஏற்றுக்குவாங்க. ஏற்றுக்கிட்டு அவங்க கூடயே கோயிலுக்கு போவாங்க. நெய் தேங்காய் அது எதுக்கு உண்டான அந்த பேசிக் இது அவங்களுக்கு கொடுத்தான தெரியணும், அவருக்கு உண்டான தட்சிணை அது மட்டும் கொடுப்பாங்க. அவங்க முதலே புக் பண்ணிடுவாங்க. இப்போ 50 பேர் வராங்கன்னா 50 பேரும் புக் பண்ணிவிட்டு இவ்வளோ அமௌண்ட்டு கட்டிட்டு அவங்க வந்து கட்டு கட்டிட்டு போயிடுவாங்க. சில நேரம் பஸ்ஸு வேனு அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும். சீசன் டயத்தில் நல்ல கூட்டம் இருக்கும், மற்ற நேரங்களில் நார்மல் கோயிலாக தான் நடக்கும். இல்லை 18 படி வைக்கக்கூடாதுன்ட்டார். 18 படி வைக்கிறதே தப்பு அப்படிங்கிறார். முறைப்படி தான் வைக்கணும். இவங்க அட்டை இல்லாத இது செஞ்சு சாதாரண சின்ன கோயிலில் வைப்பாங்க. இது வந்து நம்ம வந்து கும்பாபிஷேகம் பண்ணி பண்ணுற கோயில்ன்றதுனால 18 படிங்கிறது அந்த முறைப்படி நம்ம வச்சா தான். 18 சக்திகள், 18 படிங்கிறது இல்லை, 18 சக்திகளும் அதில் அடங்கியிருக்கு. நம்ம ஒவ்வொரு காலில் வைக்கும்போதும் அந்த சக்தியை நம்ம ஆகர்ஷிக்கிறோம். இதில் வந்து அப்படி பண்ண முடியாது, அதனால் நீங்கள் அது அப்படி பண்ணுறது தப்பு அப்படின்ட்டார். அது வேணாம், ஐயப்பன் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ட்டார். வந்துங்க இப்போ இந்த சுற்றி இருக்கிற காம்ப்ளெக்ஸ்லாம் எங்களுக்கு தான். அது பக்கத்தில் வந்து இப்போ அந்த சைடு வந்து ஒரு காலி கிரவுண்டு இருக்குது. இது வரைக்கும் வந்து எதிர்த்தாலும் விஜய் அவர் ஷோபா கல்யாண மண்டபம் இருந்தது, இப்போ அதை எடுத்துட்டாங்க. இவ்வளோ நாள் எப்படி இருந்ததுன்னா பார்க்கிங்னா அவங்க அலோவ் பண்ணுவாங்க. அதில் அது மட்டும் இல்லாமல் அங்கே எஸ்எஸ்ஆர் பங்கஞ்சம் ரோடு இருக்குது, ரோடு இருக்குது. அந்த ரோடில் நிறையாவே இருக்கும், ரோடில் நிறுத்திக்குவாங்க ஓரளவுக்கு. அதாவது வர்றவங்க கொஞ்சம் அதை அனுசரித்து தான் கார் இல்லாமல் ஏதாவது ஓலாவில் வர்றது அந்த மாதிரி தான் வருவாங்க. ஏன்னா சரௌண்டிங் இங்கே இருக்கிறவங்க தான் ஜாஸ்தி வராங்க, வெளியிருந்து வர்றவங்க கொஞ்சம் கம்மி தான். தர ஆசைப்பட்டாங்கன்னா அதாங்க ஸ்ட்ரக்சராக பண்ண முடியாது. இப்போ அவங்க இதை நான் ஒரு கோயில் கட்டி தரேன், இந்த பக்கம் ஒரு பிள்ளையாருக்கு ஒரு மண்டபம் கட்டுறேன் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ எல்லாம் பண்ணிட்டோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது பூவாக வாங்கி கொடுப்பாங்க, இல்லை ஏதாவது அது ஏதாவது அதாவது அது மேலே அலங்கார இது ஏதாவது பண்ணுவாங்க, இல்லை வேறு ஏதாவது படிக்க ஏதாவது பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிளேட்டில் பண்ணலாம், அந்த மாதிரி செய்வாங்க. இல்லைன்னா இப்போ பூஜையை ஏற்றுக்குவாங்க. ஒரு 10 நாள் பூஜை நான் ஏற்றுக்கிறேன், ஒரு வாரம் பூஜை ஏற்றுக்கிறேன், விசேஷமாக பண்ணுறேன் அப்படின்னு அதை ஏற்றுக்குவாங்க. அந்த மாதிரி ஒத்துக்குவோம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. முண்டியல் கிடையாது, முண்டியல் கிடையாது. அந்த காணிக்கை போடுவாங்க, பூஜை பண்ணுறாங்கல்ல அவங்க விருப்பப்பட்டு அதை காணிக்கை போட்டால் அவர் வாங்கிக்கிறார். தவிர மக்கள்கிட்ட உண்டியில் போட்டு அதை எடுத்தது இல்லை. எல்லோருக்கும் வணக்கம். எஸ்எஸ்ஆர் பங்கஜம் ஐயப்பன் கோவில் அவங்களுடைய இந்த கும்பாபிஷேகத்துக்கு நான் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேமிலி. சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அவங்க ஃபேமிலி ரொம்ப முக்கியமான ஃபேமிலி தான். எனக்கு என்ன கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சென்னையில் வாங்கினது இங்கே எஸ்எஸ்ஆர் பங்கஜம் என்க்ளேவில் தான் வாங்கினேன். ஸோ அப்போலேருந்து என்னுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட இந்த இங்கே வாங்கினது 2004 வாங்கினேன். அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு நான் சென்னையில் நான் சம்பாதிச்சு வாங்கின ஒரு வீடுங்கிறப்போ அந்த பெருமை எனக்கு வந்து இந்த வீட்டில் தான் ஆரம்பிச்சுது. ஸோ இந்த கோவில் வந்து அப்படி எனக்கு கனெக்ட். எனக்கு எல்லா விசேஷம் அன்னைக்கும் ஃபர்ஸ்ட்டு நான் வீட்டிலேருந்து வெளியில் வந்ததுமே இந்த ஐயப்பன் கோவில் தான் தரிசனம் பண்ணுவேன். ஸோ எனக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு கோவில். இப்போ சமீப காலமாக வர முடியல, ஆனால் கும்பாபிஷேகம் ஆகி கோவில் வந்து இப்போ புது பொலிவோட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி அடிக்கடி வரணும் அப்படின்னு என் மைண்டில் இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கணுங்கிறது வந்து என்னுடைய பர்சனல் சாய்ஸ். ஸோ என்னுடைய கனெக்ஷன் இந்த கோவிலுக்கும் எனக்கும் அவ்வளோ இருக்குது.
அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க நாலு பிரதர்ஸ் சேர்ந்து சிஸ்டர்ஸ் சேர்ந்து இப்போ இதை வந்து இன்னும் அழகாக புது பொலிவுடன் முதல்ல எப்படி இருந்ததுன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் தான் சொல்கிறேன், 2004 5 அந்த டைமில் இருந்து, ஸோ என்னுடைய இந்த ஏர்லி ஸ்டேஜில் இருந்தே நான் இங்கே இந்த சுற்றுச்சூழலில் தான் இருந்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில் என்னால் கலந்துக்க முடிஞ்சது, உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேச முடியும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி மேடம். இப்போ டிஓடின்றீங்க, இப்போ நீங்கள் வந்து சென்னையில் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, கொரோனா டைமில் வந்து கோயிலில் சாத்தியிருந்தாங்க, எப்படி இருந்திருக்கோம் நிறைய பேரோட மனநிலை? என்ன பொறுத்த வரைக்கும் கடவுள் வந்து மனசார, ஆமா உண்மைதான், மனசார நம்ம வந்து வீட்டில் பண்ற பூஜையும் நம்ம குடும்பத்தோட இருக்கிற டைமையும் வந்து நான் அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொரோனா டைம்ல என்னதான் டிப்ரெஷன் இருந்தாலும் ஒரே ஒரு தன்னம்பிக்கை கொடுத்த விஷயம் என்னன்னா குடும்பத்தோட இருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ நிறைய பேர் வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு அங்கங்கே மாட்டிக்கிட்டவங்களுடைய நிலமை அதை யோசிச்சு பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய குடும்பத்தை நான் கடவுளாக நினைக்கிறேன். ஸோ என்னுடைய வீட்டிலே நான் ஒரு கோவில், எனக்கு விருப்பமான கடவுளை நம்ம விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி அதை பிரதிஷ்டை பண்ணி நம்ம பூஜை ரூமன்னு ஒன்று இருக்குல்லையா அந்த மாதிரி. ஸோ எப்போ கோவில்லாம் மறுபடியும் திறக்கப்பட்டது அப்படின்னு சொன்னதும் மறுபடியும் போகிறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கெல்லாம். அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ கோவிலை வேற ஒரு இதே கோவிலை நான் எப்படி பார்த்துருக்கேன் இப்போ எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பையனோட வந்தது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. மேடம், சீரியல் ஆர்டிஸ்ட் சினிமாவுக்கு போகிறாங்க, சினிமா ஆர்டிஸ்ட் சீரியல் போகிறாங்க, அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் சினிமாவிலேருந்து சீரியல் வந்துருக்கீங்க, உங்கள் இப்போ ஜேடியில் வந்து கூட நிறைய பேர் வந்து சினிமாவுக்கு போயிட்டாங்க, கவினும் வந்து சினிமாவுக்கு போயிட்டாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்க, எப்படி பார்க்குறீங்க? இது ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் அவங்களுடைய வெற்றி தான் அது. இதில் சினிமா சீரியல் அப்படின்னு வேறுபாடு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல திறமையாளர்கள் எந்த துறையில் இருந்தாலுமே அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ இதில் நான் வந்து சீரியல் இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரி நான் பார்க்கல, அது இப்போ இந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு சுத்தமாக இல்லைன்னு தான் நான் நம்புகிறேன். ஒரு காலகட்டத்தில் இருந்தது, சீரியலில் நடிக்கிறவங்க சினிமாவில் இருக்கக்கூடாது, சினிமாவில் இருக்கிறவங்க சீரியலுக்கு வரமாட்டாங்க, இப்படியெல்லாம் இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் சினிமா, அதாவது நம்ம பார்க்குற ஸ்மால் ஸ்க்ரீனில் தானே வெப் சீரீஸ் எல்லாம் இப்போ எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் சீரியல் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் வெப் சீரீஸ் பார்க்குறோம். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இப்போ வந்திருக்கு. திறமை இருந்தால் நம்ம முயற்சி பண்ணால் போக வேண்டிய ஹைட்டுக்கு கண்டிப்பாக போகலாம். தேங்க்யூ.